வேர்ல்டு கப் 2023க்காக இங்கிலாந்து கிரிக்கெட் போர்டு தங்களுடைய 15 மெம்பர் ஸ்குவாட் அறிவிச்சிட்டாங்க. இந்த ஸ்குவாட்ல ஒரு நல்ல செய்தி கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்காக காத்துட்டு இருக்கு, அதுதான் பென் ஸ்டோக்ஸ் உடைய ரிட்டர்ன். வேர்ல்டு கப் 2019 இங்கிலாந்துடைய மிகப்பெரிய ஒரு ஹீரோவா இருந்தவர் தான் பென் ஸ்டோக்ஸ். இவர் ஏற்கனவே ஓடிஐ ஃபார்மட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறதா அறிவிச்சாரு, ஆனா இந்த ஓடிஐ வேர்ல்டு கப்ல விளையாடுறதுக்காகவே இவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு யூ-டர்ன் போட்டாரு. சோ இப்போ இவர் ஓடிஐ வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்காரு. இந்த ஓடிஐ வேர்ல்டு கப் ஸ்குவாட் தான் நியூசிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல விளையாட போறாங்க. அதே மாதிரி இங்கிலாந்து டீமுடைய ஒரு முக்கியமான பிளேயர் தான் ஜோஃப்ரா ஆர்ச்சர். அவர் இந்த ஸ்குவாட்ல ரிசர்வ் பிளேயரா அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ் உடைய ரிட்டையர்மெண்ட் யூ-டர்ன் தான் வேக வச்சிருக்கு. ஏன்னா July 2022 இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரீஸ் நடந்தது. அந்த சீரீஸ் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓடிஐ கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆக போறதா சொல்லிட்டாரு. அதுக்கான காரணம், மூணு ஃபார்மட்லயுமே விளையாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ரிட்டையர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்ததுதான் 2022 டி20 வேர்ல்டு கப். அதுல இங்கிலாந்து டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு பென் ஸ்டோக்ஸ். இப்படி இருக்கும்போது பென் ஸ்டோக்ஸ் கன்ஃபார்மா ஓடிஐ ஃபார்மட்டுக்கு திரும்பணும் அப்படின்னு ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்தாங்க. சோ எதிர்பார்த்த மாதிரியே பென் ஸ்டோக்ஸ் இப்போ ஓடிஐ ஃபார்மட்டுக்கு வந்துட்டாரு, வேர்ல்டு கப்ல இருக்க போறாரு. ஆக்சுவலா ஓடிஐ வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ் நடக்க போகுது, அதுக்கான ஸ்கோர்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. நாம முதல்ல இங்கிலாந்துடைய பிரிலிமினரி வேர்ல்டு கப் ஸ்கோட பாத்துக்கலாம். இதுல ஜோஸ் பட்லர் கேப்டனா இருப்பாரு, இவரோட மோயின் அலி, கஸ் அட்கின்சன், ஜானி பேர்ஸ்டோ, சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டன், டேவிட் மெலன், ஆதில் ரஷித், ஜோ ரூட், ஜேசன் ராய், பென் ஸ்டோக்ஸ், ரிஸ் டாப்லி, டேவிட் வில்லே, மார்க் வுட் மற்றும் கிறிஸ் வோக்ஸ் இருப்பாங்க. ரிசர்வ் பிளேயர் லிஸ்ட்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. இப்ப இதே இங்கிலாந்து ஸ்குவாட் தான் நியூசிலாந்து சீரீஸ்ல விளையாட போறாங்க. அப்புறமா நியூசிலாந்து சீரீஸ்க்கான இங்கிலாந்துடைய T20 ஸ்குவாட பாத்துக்கலாம். இதுல ஜோஸ் பட்லர் கேப்டனா இருப்பாரு, இவரோட ரேஹன் அகமத், மோயின் அலி, கஸ் அட்கின்சன், ஜானி பேர்ஸ்டோ, ஹாரி புரூக், சாம் கரன், பென் டெக்கெட், வில் ஜாக்ஸ், லியம் லிவிங்ஸ்டன், டேவிட் மெலன், ஆதில் ரஷித், ஜோஸ் ஸ்டங், ஜான் டர்னர் மற்றும் லூக் வுட் இருப்பாங்க. இங்கிலாந்து நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் T20 சீரீஸ் விளையாட போறாங்க. ஃபர்ஸ்ட் T20 August 30, செகண்ட் T20 September 1, மூணாவது T20 September 3, நாலாவது T20 September 5 விளையாடுவாங்க. அது முடிஞ்ச கையோடைய ஓடிஐ சீரீஸ் ஆரம்பிக்கும். September 8 முதல் ஓடிஐ, September 10 செகண்ட் ஓடிஐ, September 13 மூணாவது ஓடிஐ மற்றும் September 15 நாலாவது ஓடிஐ நடக்க போகுது. சரி, இந்த பென் ஸ்டோக்ஸ் ஸ்குவாட்ல இருக்காருன்றது ஓகே, ஆனா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல பவுலிங் பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஆக்சுவலா பென் ஸ்டோக்ஸ்க்கு முட்டியில ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, அதனாலதான் அவர் லிமிட்டடா பவுலிங் பண்ணிட்டு இருக்காரு. ஒருவேளை இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து சீரீஸ்ல அவர் பவுலிங் பண்ணாம இருந்து ஓடிஐ வேர்ல்டு கப்ல பவுலிங் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பென் ஸ்டோக்ஸ் மாதிரியான ஆல்ரவுண்டர் ஓடிஐ ஃபார்மட்ல இங்கிலாந்துக்கு தேவைப்படுறாரு. சோ 2023 ஓடிஐ வேர்ல்டு கப்ல இங்கிலாந்துடைய ஸ்குவாட் இதுதான். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வேர்ல்டு கப்ல இங்கிலாந்து டீம் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் போவாங்கன்னு சொல்லுங்க.